வணக்கம் தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம அடுப்புங்கரை சமையல்ல பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா டேஸ்டியா குக்கர்ல சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாங்க. உங்களை சாம்பார் கூட வைக்க தெரியாத சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த சோம்பேறி சாம்பார் எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க. இப்ப ஒரு குக்கர்ல 100 கிராம் ரேசன் துவரம் பருப்பு, 50 கிராம் பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. 150 கிராம் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 8 பல்லு பூண்டு, 3 பெரிய சைஸ் நாட்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. நான் இப்போ கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி இதை வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க எந்த சாம்பார் காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கியை இது போல ரொம்ப மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. கண்டிப்பா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நான் சொல்ற அளவுகளோட இதே மெத்தட்ல கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை சாம்பாரே வைக்க தெரியாத சாம்பார்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இப்ப இதே ஸ்டேஜ்ல குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு விசில் விட்டு இறக்குறாங்க. ஆனா அதை அப்படி பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை தூக்கி ஸ்டவ்ல வச்சுட்டு உடனே குக்கரை மூடிட்டு விசில் போட்டுற கூடாதுங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த மிளகாய் தூளுடைய ராஸ்மல் வந்து அந்த சாம்பாருக்குள்ளேயே இருக்கும். அதனால நம்ம தட்டு போட்டு 2-3 நிமிஷம் கண்டினியூஸா கொதிக்க விட்டோம்னா அந்த மிளகாய்த்தலோடைய ராஸ்மல் போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி விசில் போட்டு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. இந்த சாம்பார் வந்து நான் 4 பேர்த்துக்கு 2 நேரத்துக்கு ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்ல செய்யுங்க. 4 விசில் வந்ததும் குக்கரை இறக்கி வச்சுட்டு விசில் அடங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு அருமையான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது அந்த ரேசன் தூரம் பருப்புல செஞ்ச ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இப்போ எண்ணெய் சூடியத உடனே கடுகு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுங்க. இந்த கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே 1/8 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த தாளிச்சத்தை அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளே இந்த சாம்பாருக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாங்க. ஈஸி சாம்பார், சோம்பேறி சாம்பார், குக்கர் சாம்பார், பட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, இந்த ஈஸியான சாம்பாரை உங்க வீட்டுல செஞ்சு அசத்துங்க. இந்த சாம்பாரை சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுல இருக்கவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை சாம்பார் வைக்க தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம இந்த அடுப்பங்கரை சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.